ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர் பெரியவர் அறுபது வயதை தொட்டிருந்த சமயம் பக்தர்கள் அவருக்கு தங்கக் கிரீடம் சூட்டி கௌரவிக்க எண்ணினார்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவரின் இந்த வைபவத்தை ஒட்டி ஒரு தங்கக் கிரீடமும் ரெண்டு லட்சம் காணிக்கையும் வழங்க தீர்மானித்திருந்தார்கள் இது பற்றிய தகவல் பெரியவருக்கு வந்ததும் அதற்கான வசூலை தடுத்துவிட்டார் பெரியவர் அந்த வேளையில் அவர் சொன்னது தான் யார் துறவி எது துறவு என்பதற்கு இலக்கணம் சந்யாசி என்பவனை ஒரு உடைமையும் இல்லாத ஏகாங்கியாக அவன் தன் ஊர் என்று சொல்லிக்கொள்வதற்கு கூட ஒரு இடம் இருக்க வேண்டாம் என்று சதா ஊர் ஊராக சஞ்சாரம் பண்ணும்படிதான் சாஸ்திரம் கூறியுள்ளது இருந்தும் சமூகத்துக்கு வழிகாட்ட ஒரு அமைப்பு தேவைப்பட்டு அதுதான் மடம் என்றானது இதை ஒரு தவிர்க்க முடியாத தீமை என்று தான் சொல்ல வேண்டும் தவிர்க்க முடியாத இந்த தீமையை நன்மையாக காட்டும் கடமையே சந்யாசியின் கடமை இந்த கடமையின் போது அவனது ஆன்ம தபோபலத்தை விட பணத்தின் பலம் பெரிதாகி விடாமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும் காஞ்சி மடம் அவசிய செலவுக்கே கஷ்டப்பட்ட காலமெல்லாம் உண்டு ஆனால் சந்திரமௌலீஸ்வரர் கருணையால் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கியது இந்த மாதிரி கஷ்டங்களை ஈஸ்வர சோதனையாகவே கருதினேன் உத்தமமாக பார்த்து கொள்வது அவன்தான் பணமல்ல அதனால் எப்போதுமே நில் பேலன்ஸ்லேயே மடம் இருக்கும்படி ஜாக்கிரதையாக நிர்வகித்து வருகிறேன் இன்றைக்கி ரெண்டு லட்சம் என்ற சர்ப்ளஸில் போக பார்த்தது இதற்கு ப்ளஸ் கூடாது என்று கருதுகிறேன் சுவாமி தடுத்து விட்டாரே என வருத்தப்பட வேண்டாம் பணத்தை வாங்கிண்டு நான் பண்ணுவது ஆசீர்வாதமாக இருக்காது அதுக்காக பணமே வேண்டாம்னு சொல்லலை நெருக்கடி ஏற்படும்போது உங்கள் தான் பிக்ஷை கேட்டு நிற்பேன் தேவைக்கு தான் பணம் சன்னியாசிக்கு பணத்தை விட ஆத்ம பலந்தான் பெரும் பணம் இப்படி சொன்ன பெரியவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா விஜயவாடா அன்பர்கள்கிட்ட தேவைப்படும் போது பணத்தை கொள்கிறேன் என்றார் பெரியவர் ஆனால் அவர்கள் செய்து வைத்திருந்த தங்க கிரீடத்தை அப்படி தட்டி கழிக்க முடியல அந்த கிரீடத்தை தன் சஷ்டி அப்த பூர்த்திக்காக ஒரு கௌரவமாக கருதி அதை அவர் ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் பணத்தை வேண்டாம்னு மறுத்த இந்த உத்தம துறவி பொண்ணுக்கு மட்டும் எப்படி சம்மதித்தார் ஒருவேளை தங்கத்தின் மேல் பற்றுதல் இவரையும் விடவில்லையோ என்றுதான் தான் நம்மை எண்ண வைக்கும் ஆனால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பொருளும் பொன்னும் அவருக்கு ஒன்றே என்பதை நிரூபித்து காமித்து விட்டது ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர் என்பது சான்றோர் வாக்கு அதாவது தங்கள் கைவசம் உள்ள பிச்சை பாத்திரமாகிய திருவோட்டை போன்றதுதான் தான் தங்கமும் தங்கம்ங்கிறதுக்காக மயங்கிடுறதோ இல்லை அது ஒரு உலக பணம்னு கருதி பாலம் பாலமாக அடுக்கி வச்சுக்கிறதெல்லாம் பேராசையோட விளைவுகள் பேராசையெல்லாம் பெரியவர்கிட்ட ஏது ஓர் ஆசையை கூட அவர்கிட்ட பார்க்க முடியாது அன்பர்கள் செய்து தந்த அந்த தங்க கிரீடத்தை அவர் தன் பொருட்டு ஏற்கலை அதை சூட்ட வைதிக பெரியவர்கள் தயாரானப்போ அவர்களை கொஞ்சம் தடுத்து தன் முன்னிருந்த ருத்ராக்ஷ மாலை ஒன்றை எடுத்து சிரசின் மேலே வேகமாக தரிச்சின்றார் அதுக்கப்புறம் அவர்களை கிரீடத்தை வைக்க சொன்னார் அந்த தங்க கிரீடமும் சிரசின் மேல் உள்ள ருத்ராக்ஷ மாலை மேலே ஜம்முன்னு உட்காந்துண்டது அதாவது கிரீடம் அவருக்கு இல்லை சிவாம்சமான ருத்ராட்சத்துக்கு சொல்லாமலே எல்லோருக்கும் புரிஞ்சிடுது அந்த கிரீடம் அவர் சிரசு மேலே தான் இருந்தது ஆனால் அவர் மேனி மேலே படவே இல்லை இந்த அளவுக்கு எது மேலேயும் பற்றில்லாத ஒரு ஞானியை தரிசனம் பண்ணுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அவர் பாதார விந்தங்களை वणंगी वळी पडवू हरे हरे शंकर जय जय शंकर कांजी शंकर कामकोटी शंकरे।